வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? ஒலிம்பிக் டார்ச். அது என்னடா டார்ச்சுன்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒலிம்பிக் ஜோதின்னு சொல்லுவாங்க, கையில் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவாங்க, நெருப்பெரியுமே அதுதான். அதை வந்து எந்த போட்டி நடக்கிற நாட்டில் அந்த ஸ்டேடியமில் அந்த ஜோதியை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒலிம்பிக் ஃப்ளேமை ஏற்றி வைப்பாங்க. அது போட்டி முடிகிற அந்த 18 நாட்கள் இல்லை 15 நாட்கள் எவ்வளோ நாள் நடக்குதோ அவ்வளோ நாள் அந்த ஜோதி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதாவது அதனோட சிம்பாலிக்காக போட்டி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, சூரியன் சாட்சியாக நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எடுத்துகிட்டு வந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றுவாங்க. இந்த ஒலிம்பிக் டார்ச்சோட கதை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. உலகத்திலேயே முதன் முதல்ல ஒலிம்பிக்ஸ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டில் தொடங்கிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கிரேக்க நாட்டில் என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, கட்டைகளை கொண்டு நெருப்பை மூட்டி போட்டி முடிந்த வரைக்கும் அதை எரிய வச்சுருந்தாங்களாம். அதாவது அதனோட அர்த்தம் என்னென்னா, இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தில் பாருங்கள், தூரக இருக்கிறவங்களாம் காட்டுவதற்காக அதை ஏற்றி வச்சுருந்ததா சொல்கிறாங்க. அதை தான் தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்க்கும் அதையே பயன்படுத்துகிறாங்க. இது 1928 ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அந்த மாடர்ன் அண்ட் ஓல்ட் பிரிட்ஜ் பண்ற மாதிரியான இந்த விஷயம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வருஷம் எங்கு போட்டி நடக்குதோ அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கிரேக்க நாட்டில் எங்க முதல் முதல்ல ஒலிம்பிக்ஸ் நடந்து சொல்றாங்களோ அங்கிருந்து இந்த ஜோதி ஏற்றப்பட்டு ஊர்வலமா எடுத்துட்டு போகப்படும், பல நாடுகளுக்குள்ள சென்று எந்த நாட்டில் இந்த வாட்டி ஒலிம்பிக் நடக்குதோ அவங்களுக்குள்ள தெருவில் வேகமா எல்லாரும் மக்கள் பார்வைக்கு எடுத்துட்டு வந்து அப்புறமா ஏற்றுவாங்க. பட் இந்த முறை டோக்கியோ ஜப்பான்ல கொரோனா காலகட்டத்துக்கு நடுவில் நடக்குதுங்க. அதனால அவ்வளோ பெரிய டாம்பீகம்லாம் பண்ண முடியல, பிரம்மாண்டங்கள் இல்லை. நேர எடுத்துட்டு வந்து அந்த ஜோதியை ஏற்றுவதற்கு தயாராகிட்டு தான் சொல்கிறாங்க. ஓப்பனிங் செரமனி முடியும் பொழுது அதை கண்டிப்பாக ஏற்றுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், அது அது வந்து எல்லா டெலிவிஷன்ஸ்லையும் காட்டக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டாகவும் அதை வைப்பாங்க. பட் இந்த முறை வருத்தம் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த வாட்டி நோ ஸ்பெக்டேட்டர்ஸ் இந்த ஸ்டேடியம், ஸோ அந்த ஒரு பெப் இல்லைங்க அப்படின்றாங்க. பிளேயர்ஸே கூட ஐயோ ஆடியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், இன்னும் மோட்டிவேட்டாக பண்ணுவோமேனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் டோக்கியோவை நோக்கி ஜோதி வந்தாச்சு, அனைத்து ப்ரிப்பரேஷன்ஸும் தயாராகிடுச்சு. டோக்கியோவில் மக்கள் தெருவில் நின்று வரவேற்று பாடி ஆடி மகிழ முடியல அப்படின்னாலும் ஜோதி டோக்கியோவுக்கு வந்தாச்சு, ஒலிம்பிக் ஜோதி ரெடியாக இருக்கு, 23 ஒலிம்பிக் ஃபிளேம் ஏற்றப்படும், காத்திருங்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.